Hi students, welcome to Mithra Maths channel. 8th standard numbers பத்தி introduction ஏற்கனவே அறிமுகம் பார்த்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, பயிற்சி 1.1 ல fill in the blanks, கூடிட்ட இடங்களை நிரப்புங்க. ஃபர்ஸ்ட் question பாருங்க, -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். இப்ப இந்த விகிதம் ஒரு எண், எந்த முழுக்களுக்கிடையே எந்த இன்டிஜர்ஸ்க்கு நடுவில் இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்பர் லைன் நமக்கு தேவை, நம்பர் லைன் எழுதிக்கோங்க. நம்பர் லைன் எப்படி இருக்கும், 0, 1, 2, 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். 0 கீழே -1, -2, -3, -4 போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ 19/5 டிவைட் பண்ணாமல் 19/5 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 19 எத்தனை அஞ்சு இருக்குது, 3 5 15, 3 5 15, பேலன்ஸ் 4 இருக்கா. இப்போது புள்ளி வச்சுருக்கு, 0 சேர்த்துக்கலாமா, 8 5 40, மீதி 0. இப்போ 3.8, இது -19/5ன்றதால -3.8. இப்போ -3.8ன்றது எங்கே இருக்கும், மைனஸ்னால் இந்த பக்கம், இந்த சைடு 0 இந்த சைடு. அப்போது 3.8, -3.8னா -3க்கும் -4க்கும் நடுவில் இங்கே வரும் இல்லையா, இந்த இடத்துல தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது -3க்கும் -4க்கும் நடுவில் வரும். அப்போது -19/5 ஆனது -3 மற்றும் -4 என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். -19/5 லைஸ் பிட்வீன் த இன்டிஜர்ஸ் -3 and -4. நெக்ஸ்ட் பாருங்க, 15/-4 என்ற விகிதம் ஒரு எண்ணின் தசம வடிவம், த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ரேஷனல் நம்பர் 15/-4 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி டினாமினேட்டரில் மைனஸ் வந்தால் ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்கு மாற்றினோம். -15/4 இதோடைய டெசிமல் ஃபார்ம், தசம வடிவம் கேட்குறாங்க. 15 4 வகுக்கலாமா, வகுத்து பாருங்கள். 15 எத்தனை நாள் வரும், 3 4 12, 3 4 12, மீதி 3. நீங்கள் புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்கலாமா. இப்போது 3 4 அடங்காது இல்லையா, அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கலாமா. இப்போ 30 எத்தனை நாள் வரும், 7 4 28, மீதி 2 20. புள்ளி வச்சுட்டா அதுக்கப்புறம் எத்தனை டைம் வேணாலும் 0 சேர்த்துக்கலாம். 5 4 20, மீதி 0. அப்போ என்ன கிடைக்குது, 3.75. அப்போ 15/-15/4 இந்த ரேஷனல் நம்பருடைய டெசிமல் ஃபார்ம் 3. மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கோங்க, -3.75. இதோடைய தசம வடிவம் -3.75. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், -8/3 மற்றும் +8/3 ஆகிய விகிதம் ஒரு எண்கள் டேஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும். த ரேஷனல் நம்பர்ஸ் -8/3 and 8/3 ஆர் ஈக்கு டிஸ்டன்ட் ஃப்ரம். இப்போ நம்பர் லைன் நமக்கு தெரியும், 0 இருக்குது, இந்த சைடு 1, இந்த சைடு -1. இப்போ 1 - 1 எங்கேருந்து சம தொலைவில் இருக்குதுன்னு கேட்டால் சொல்வீங்க, 0 சொல்வீங்க இல்லையா, அதே ஆன்சர் தான். அப்போ -8/3 + 8/3 எதுலேருந்து சம தொலைவில் இருக்கும், 0 சம தொலைவில் இருக்கும். சரி, அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், -15/24, 20/-32, -25/40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறையன், இதுக்கு அடுத்த விகிதமுறையன் என்னான்னு கேட்குறாங்க. த நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இன் த சீக்வன்ஸ் -15/24, 20/-32, -25/40 இஸ். சரி, மேலே நியூமரேட்டரை பாருங்கள், தொகுதியை பாருங்கள், இங்கே 5 5 கூடியிருக்கா, 15 20 25. கீழே பாருங்கள், டினாமினேட்டர் பாருங்கள், 8 8 அதிகமாக இருக்கா, 24 8, 32 32 8 40. அப்புறம் ஃபஸ்ட் நியூமரேட்டரில் மைனஸ் இருக்குது, அடுத்து டினாமினேட்டரில் இருக்குது, அப்புறம் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரணும், டினாமினேட்டரில் வரணும். அப்போ என்ன வரும், இது கூட 5 ஆட் பண்ணுங்கள், 25 கூட 5 ஆட் பண்ணால் 30, 40 கூட 8 ஆட் பண்ணால் 48. இப்போ இங்கே மேலே தொகுதியில் மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே இங்கே வரணும், பகுதியில் வரணும். ஃபஸ்ட்டு தொகுதியில் இருக்குது, அப்புறம் பகுதியில் மைனஸ் இருக்குது, அப்புறம் திரும்ப தொகுதியில் இருக்குது, அப்போ அடுத்த எண்ணில் பகுதியில் வரணும். அப்போது அடுத்த விகிதமுறையன் 30/-48, 30/-48. நெக்ஸ்ட் பாருங்கள், 5th கொஸ்டின், 58/-78 திட்ட வடிவம் டேஷ் ஆகும். த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 58/-78 இஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டினாமினேட்டரில் மைனஸ் வரக்கூடாது, பகுதியில் மைனஸ் வரக்கூடாது, அது மைனஸ் வந்தால் மேலே தொகுதியில் எழுதிக்கணும். அப்புறம் பொது காரணி, காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும், இது காமன் ஃபேக்டர் இருக்கா, இருக்குது, 2 இருக்குது,
அப்போ எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி எழுதுறதுக்கு பேர் தான் திட்ட வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எழுதலாமா? இப்போ 58/-78, ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், மைனஸாக மேலே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதை ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா? ரெண்டாவது டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இது காமன் ஃபேக்டர் ரெண்டு இருக்குது. இப்போது 2, 4, 5 4 வரும், 2, 4 மீதி 1, 18, 9, 2, 18. 6 எத்தனை 2 வரும், 3, 2, 6 மீதி 1, 18, 9, 2, 18. இப்போ -29/39 கிடைக்குதா? இப்போ -29/39 காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்லை, காமன் ஃபேக்டர் ஒன்று தான். இது எந்த வாய்ப்பாட்டிலும் எந்த டேபிளையும் வராது. அப்போ காமன் ஃபேக்டர் ஒன்று. அப்போ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த 58/78 திட்ட வடிவம் -29/39 -29/39. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சரியாக தவறாக பார்க்கலாம்.